ஹை ஸ்டூடெண்ட், ஐ எம் ரவிக்குமார். இப்போ பார்க்கும்போது சாப்டர் 3 அல்ஜிப்ரா பார்த்துருக்கோம். அதில் எல்சிஎம் இல்லை எக்ஸாம்பிள் 3.2 கொஸ்டின் நம்பர் 4, ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் த ஃபாலோயிங். கொஸ்டின் 4th கொஸ்டின், எக்ஸ் க்யூப் மைனஸ் 27 கமா எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் கமா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9. ஓகே, ரெண்டு ஃபார்ம் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் ஃபேக்டர் இஸ் த எல்சிஎம் ஆஃப் எக்ஸ் க்யூப் மைனஸ் 27. ஓகே, எக்ஸ் க்யூப் மைனஸ் 27 தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப் மைனஸ் 27. அந்த க்யூப் இங்கே க்யூப் வந்தாலே இந்த க்யூப் மாதிரி பிரிக்கணும்னு வச்சு நினைவு வச்சுக்கிட்டுதான். 27 3 × 3 × 3 எழுதிக்கலாமா? அப்போ 3 க்யூப்பாக எழுதிக்கலாம். ஓகே, அப்போ ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் ஃபார்மெட்டில் வந்துட்டு அண்ணா. அப்போ ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் ஃபார்மெட்னு சொல்லுங்க. அப்போ ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இந்த ஃபார்முலா வேர் ஏ ஈக்குவல் டு நமக்கு எக்ஸு, பி ஈக்குவல் டு 3. இந்த ஃபார்முலா தூக்கி அப்படியே அப்ளை பண்ணுற பாருங்க. எக்ஸ் க்யூப் மைனஸ் சிபினா எக்ஸ் மைனஸ் ஏ மைனஸ் பி அப்போ எக்ஸ் மைனஸ் 3, ஏ ஸ்கொயர் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி, ஏனா எக்ஸ் பினா 3 அப்போ 3x ப்ளஸ் பி ஸ்கொயர், 3 ஸ்கொயர்னா 9. இது ஒரு ஆன்சர் முடிஞ்சது. ரெண்டாவது பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர். இதை ஒன்றும் பண்ணலை, அப்படியே வச்சுக்கிறேன். எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருக்கனால இது அப்படியே இந்த டைம் அப்படியே வச்சுக்கிறேன். இது ரெண்டாம் டைம் அப்படி முடிஞ்சது. தேர்ட் டைம் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9. எக்ஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் இருக்குது, நம்ம க்யூப் இருந்தால் நம்ம க்யூப் எழுதணும், 3 க்யூப் எழுதணும். அடுத்து ஸ்கொயர் இருந்தால் இது ஸ்கொயர் எழுதணும். 3 × 3 = 9 எழுதலாமா? அப்போ 3 ஸ்கொயராக எழுதிக்கலாம். இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாக்கு அப்போ ஏ ப்ளஸ் பி இன்று ஏ மைனஸ் பி வேறு ஏ ஈக்குவல் டு எக்ஸ், பி ஈக்குவல் டு 3 போடுங்க. அப்போ ஏ ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் 3 இன்று எக்ஸ் மைனஸ் 3 எழுதியாச்சு. ஓகே, இப்போ மூணுலேயும் காமன் டைம் நிறைய எல்சிஎம் எழுதிக்கலாம். எல்சிஎம் தெர்ஃபோர் எல்சிஎம் ஈக்குவல் டு பாருங்க, இங்கே எக்ஸ் மைனஸ் 3, எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர், எக்ஸ் மைனஸ் 3 எது ஹையஸ்ட் பவராக இருக்குது காமனில்? எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் இஸ் எல்சிஎம். அகைன் நெக்ஸ்ட் இல்லாத காமன்ல டேம் ஒரு எக்ஸ் ப்ளஸ் 3 ஓகேவா? அடுத்தது இதுவும் காமன் இல்லாத டேம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 9 தான் இது எல்சிஎம் ஆஃப் த ஃபாலோயிங். ஓகேவா அண்ணா? அவ்வளோதான் அந்த ஃபார்முலா நான் வச்சுக்கேன், இதுதான் ஈஸியாகிடும். ரெண்டு ஃபார்ம் யூஸ் ஆகுது. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.